காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள என்சி சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். சரண முழக்கங்களால் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது சபரிமலை. நாள் ஒன்றுக்கு 100,000 பேர் வரை ஐயனை காண குவிந்து வருகிறார்கள். கூட்டமும் அதிகம், நீலிமலையின் ஏற்றமும் கடினம். பம்பையில் கணபதி தரிசனத்தை கண்டதும் ஐயப்ப பக்தர்களுக்கு பரவசம் தொற்றிக்கொள்ளும். வரிசையாக சன்னதிகளை தரிசித்தபடியே பந்தளம் மன்னரின் வாரிசாக அமர்ந்திருப்பவரிடம் ஆசியும் பெறுகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள். இருமுடியை தவிர பக்தர்கள் கொண்டு வந்திருக்கும் பை நீலிமலை அடிவாரத்தில் காவலர்களால் கண்ணியமாக பரிசோதிக்கப்படுகிறது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம். இந்த பரிசோதனையை கடந்த பிறகே பக்தர்களுக்கு காத்திருக்கிறது உண்மையான சோதனை. செங்குத்தான நீலிமலை ஏற்றம்தான் அந்த சோதனை. அடிவாரத்தில் கற்பூர தீபம் ஏற்றி ஏற்றிவிடப்பா தூக்கிவிடப்பா என்ற வழிநடை சரணத்துடன் ஏறத் தொடங்குவார்கள் ஐயப்ப பக்தர்கள். மாதங்க மகரிஷியின் மகள் நீலி இந்த மலையில் அமர்ந்து சிவனை நோக்கி தவம் செய்திருப்பதாக புராணச் செய்தி. அதன் காரணமாகவே மலைக்கு நீலிமலை என பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. பெருமைக்கு இணையில்லையே ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே. நீலிமலை ஏற்றத்தில் வரும் சற்று சமதளமான பகுதிதான் அப்பாச்சி மேடு இப்பாச்சி குழி. கடினமான ஏற்றத்தை கடக்கும் பக்தர்கள் கால்வலி தீர இளைப்பாறும் இடமும் இதுதான். வனதேவதைகளுக்கு மாவு உருண்டைகள் வீசும் வழிபாடும் இங்கு தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்பாச்சி மேட்டை கடந்தால் அடுத்து வருவதுதான் சபரிபீடம். ஐயப்பன் வீற்றிருக்கும் மலைக்கு சபரிமலை என பெயர் வந்ததற்கும் இந்த இடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அடுத்தடுத்து காணலாம். புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார். மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய் அபிஷேகம் பரபிஷேகம் தேன் அபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள என்சி சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.